ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் கிச்சன். கைமணம் அப்படியே அம்மாவை போல. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்கட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கட் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா 6 மாத குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இதில் வந்து மைதாவோ இல்லைனா பேக்கிங் சோடாவோ இல்லாட்டி வேறு எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் நம்ம செய்கிறோம். எல்லா வயசு உட்பட்ட ஆளுங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்தி கூடங்க. ஸோ வாங்க, அதை எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். இது 1st கப், இது வந்து 2nd கப். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா இது வந்து கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எந்த மாவு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த மாவை ஃபஸ்ட்டு நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த 2 கப் ராகி மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அங்கங்கே வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அதை நல்லா வந்து உடச்சி விட்டு நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சில டைம் 1-2 திப்பி இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த பிஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்க போகிறது இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்கணும். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இது வந்து கரெக்டான ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால ரொம்ப மைல்டாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் ஒரு ஸ்பூனும் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன், நாட்டு சக்கரை. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பட நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதில் நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். அது வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நான் வந்து நல்லா ஒரு மிக்சர் ஜாரியில் ஒரு வாட்டி வந்து ஓட்டிக்க போகிறேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து உடஞ்சிடும். ஸோ மிக்சர் ஜாரியில் போட்டு எடுத்தோன்னா, ஸோ இதை வந்து நான் பவுடர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது ஒரு வாட்டி லைட்டாக மிக்சர் ஜாரியில் ஓட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. இந்த மாதிரி தான் இது இருக்கணும். ஸோ நல்லா பவுடர் ஆகிடுச்சு இந்த நாட்டு சக்கரை. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது கூட நான் 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து மெல்டட் பட்டர் தாங்க. ஸோ இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நான் வந்து ஒரு 30 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக தாங்க சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்ரெலாம் தேவையில்லை. இந்த மாதிரி நார்மல் பீட்ரே போதும். இதை வச்சு நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஜெலிச்சு வச்சுருக்கேன் இந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்ஷன் சேர்க்குறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அடுத்த போர்ஷனை சேர்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து சேர்க்காமல் செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கடையிலலாம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க, அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. ஆனால் இது வீட்டில் செஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்னொரு ரீசன் அவங்க எதுக்கு சேர்த்துக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இதை பேக் பண்ணி அதை வந்து ஒரு கடைக்கு விற்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 10 டேஸ் ஆகிடும் நமக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அந்த 10 டேஸ் கேப்பில் அது வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகக்கூடாதுன்னு அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 6-7 மாதம் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 6-7 மாதம் குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். 60 வயசு பாட்டி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தென்றல் கிச்சனில் ஆல்ரெடி நான் வந்து ராகி கேக் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதோட ரெசிபி லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்த போர்ஷன் நான் சேர்க்குறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்றா ஈவனாக சேர்ந்து வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த வந்து கொஞ்சமாக வந்து மாவு இருக்குது, அது இது கூட சேர்த்துட்றேன். ஸோ ஜலிச்சு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன்.
So adiyum nalla mix panni uttalam. Innoru tip pathinga neenga indha stage la paathukonga enakku vandha indha sugar correct ah irukku. So indha stage la neenga paathukonga ungalku sugar vandha innum light ah theva appadina neenga light ah powder sugar kuda idhula seithukalam. Appadi naatusakara kuda powder panni vechirukkaradhu kuda neenga seithukalam. So இப்போ இது வந்து நல்லா வந்து எல்லாமே நல்லா வந்து mix ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி இருக்கு இது கூட வந்து நான் வந்து ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கறேன் சோ அது நல்லா வந்து திக்கா வந்திரும் மாவு மாதிரி திரண்டு வந்திரும் சோ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இத வந்து திரட்டி வச்சுக்கலாம் So, இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 ml ல இருந்து 30 ml வரைக்கும் தண்ணி அவ்வளவுதான் நான் யூஸ் பண்ணிருப்பேன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு சோ அவ்வளவுதான் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் போற உங்களுக்கு கடாயில தான் செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கறேன் அதுக்கு வந்து ஒரு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் சோ இத மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்க போறேன் சோ இந்த சைஸ் மாவு நான் எடுத்துர்க்கேன் சோ இத வந்து இப்போ நம்ம வந்து திரட்டிக்கலாம் So, கொஞ்சம் பாத்து ஜென்ட்டலா தரட்டிக்கோங்க நீங்க இது ரொம்ப மெல்லிசா தரட்ட வேண்டாம் ஓரளவு திக்கா தான் இருக்கணும் சோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு குக்கி கட்டர் வச்சு நான் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன் சோ இன்னைக்கு நான் இந்த பிளேட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போறேன் சோ கொஞ்சமா வந்து இந்த பிளேட்ல வந்து நான் நெய் தடவிக்கிறேன் சோ இப்போ இந்த பிளேட்ல இத இந்த குக்கீஸ் எல்லாத்தையுமே நம்ம வச்சிரலாம் So, மீதி உள்ள மாவு நான் திருப்பி திரட்டிக்கிறேன் சோ இந்த எக்ஸஸ் மாவுலாம் வந்து நம்ம வந்து எடுத்துறலாம் இது வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் செய்யணும் சோ இப்போ இந்த குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கடாயில எடுத்து வச்சிரலாம் கடாயில ப்ரீ ஹீட்டடான கடாயில இத வந்து இப்போ நான் வைக்கிறேன் சோ இத அதே மாதிரி தான் வைக்கிறேன் அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிடும் சோ நான் உங்களுக்கு ரெடி ஆயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு நான் உங்களுக்கு இன்னொரு பேட்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன் குக்கி கட்டர் இல்லாத உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துர்க்கேன் சோ கொஞ்சமா வந்து ghee அப்ளை பண்ணிக்கிறேன் சோ குக்கி கட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க சோ எடுத்து சோ இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க சோ தட்டிட்டு இந்த மாதிரி இத வச்சிரலாம் சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி finger food ஆவும் நீங்க வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சோ ரொம்பவே ஹெல்தி சோ அடுத்து இந்த மாதிரி ஒரு fork வச்சு நான் ஒரு சிம்பிளான டிசைன் அதுக்கு மேல வந்து கொடுத்துக்கறேன் சோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது நீங்க கொடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணிட்டேன் அதுக்கு மேல வந்து அங்கங்க வந்து ஒரு 2 3 சாக்லேட் குக்கீஸ் வந்து நான் சேர்த்துக்கறேன் சோ அங்கங்க வந்து கொஞ்சமா வந்து சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கறேன் இது ஜஸ்ட் வந்து டெக்கரேஷன்காக தான் சோ இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சோ அவ்வளவுதான் சோ இது வந்து அடுத்து வந்து நம்ம கடாயில எடுத்து வச்சிடலாம் சோ இதுல வந்து ஒரு முக்கியமான டிப் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குக்கி கட்டல நீங்க வந்து பண்ணும்போது மினிமம் ஒரு 15 நிமிஷம் ஆகும்ங்க குக்கி கட்டர் வச்சு நம்ம பிரஸ் பண்ணி நம்ம வந்து தவால வச்சோம்னா ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க அதே நீங்க குக்கி கட்டர் இல்ல அப்படி நீங்க வைக்கும் போது கொஞ்சம் வந்து திக்கா வைப்போம் குக்கி கட்டர் இல்லாம வச்சோம்னா கொஞ்சம் திக்கா வைப்போம் சோ வந்து டைம் டியூரேஷன் ஒரு ஒரு தவாக்குமே மாறும் நம்மளோட அழுப்பை பொறுத்து எவ்வளவு சூடு வருதோ அந்த அளவுக்கு தான் அது மாறும் சோ 15 ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க இந்த பிஸ்கட் வேகிறதுக்கு ஸோ அது மட்டும் நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் அது வந்து 15 நிமிஷத்தில் நல்லா வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் விடுங்க இது நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் இது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 டேஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த பிஸ்கெட்டு ஸோ கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க ஸோ இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்ட்டு ஸோ பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம் ஸோ நான் இப்போ அடுத்து இந்த செட் வைக்கிறேன் ஸோ இது வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே விட்டுறேன்
So ipo nam biscuit ellame nalla vandu cook aayiduchu so ready aayiduchu idu vandu or half an hour alavukku nalla vandu cool aagadum nalla cool aana peragu nama vandu or airtight box la nama pot vechikalam konja sooda irukumbodhu kuda neenga vandu maatitinga dappaakku adu vandu nama namathu poidum so paathukonga adu poga poga da vandu crispiness tharum so nalla aara vetta peragu neenga vandu seethukonga smell pathinga samaya irukum super ah irukum kandipa try panni paarenga idu vandu ella vayasu kuzhandhaigalukku kudukalam ரொம்பவே பிடிச்சு சாப்பிடுவாங்க ராகி வந்து ரொம்ப ரிச் இன் கால்சியம்ங்க சோ பால் குடிக்காத குழந்தைங்க கூட இது கொடுத்து பாருங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சோ வந்து இப்ப பால் குடிக்கல என் குழந்தை சோ அதுக்கு பதிலா நான் ராகி பிஸ்கட் வந்து ரீப்ளேஸ் பண்ற அப்படி நீங்க நினைக்கிறீங்க அது இது கூட வந்து கொஞ்சமா வந்து ஆல்மண்ட் சேர்த்துக்கோங்க நல்லா துருவி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு வயசுக்குள்ள குழந்தைகளா இருந்ததா அதை விட பெரிய குழந்தைகள குட்டி குட்டியா chop பண்ணி சேர்த்துக்கோங்க சோ சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க சோ ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு சோ அடுத்து வந்து இப்போ இது அடுத்த பேட்ச் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சானு பார்க்கலாம் சோ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத வந்து எடுத்து கூல் பண்ண விட்டுறலாம் சோ இந்த செகண்ட் பேட்சும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா குக்க ஆயிடுச்சுங்க இதுக்கும் கரெக்ட்டா எனக்கு வந்து 15 நிமிஷம் ஆச்சு நீங்க 12 நிமிஷத்துக்கு அப்புறமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்ட்டா வேகலனா ஒரு 15 நிமிஷம் விடுங்க ஆனா 15 நிமிஷம்ங்கறது தான் கரெக்ட்டான டைம் நீங்க லைட்டா மீடியம் ஹீட்ல வச்சீங்கன்னா ஒரு 12 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும் சோ சூப்பரா இருக்கு ஸ்மெல் அவ்ளோ வாசனையா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் என்னோட சேனல் சென்ட்ரல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பிரஸ் பண்ணிட்டு அது கீழ இருக்க டிராப் பாக்ஸ்ல ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்க மொபைலுக்கு வந்து சேரும் நான் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்